சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப வருஷம் கழித்து நான் இப்போ ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நான் வெளியில் வர்றதே இல்லைல்ல, கொரோனானால எந்த ஃபங்க்ஷன் நடக்கலை. இட்ஸ் குட் டு சி பீப்புள் இந்த ஆடிட்டோரியம். அதே ரொம்ப பெரிய சந்தோஷம். கல்லன் எல்லோரும் சொன்னாங்க நிறையா போராட்டம் போராட்டம்லாம் இருக்குதான் செய்யும், போராட்டம்லாம் தாண்டி தான், கொரோனாலாம் தாண்டி இன்றைக்கி எல்லோரும் வந்து உட்காந்துருக்கோன்னாக்கா அதே பெரிய போராட்டம் தான். அப்போ போராட்டம் இருக்கதான் செய்யும், அதெல்லாம் தாண்டி தான் வரணும். அதெல்லாம் தாண்டி ஒரு ஃபேண்டஸ்டிக்கான ஒரு மூவி தங்கச்சி சந்திரா கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தா நான் அவ்வளோ மிரண்டேன் நான். வெரி நைஸ், வெரி நைஸ். இவ்வளோ போராட்டம் இருந்தாக்கா சந்திராவுக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணதுனாக்கா சுந்தர் பிரதர் அவரோட பேக்கப் இல்லைனாக்கா இட் வுட் நாட் பிட் பாசிபிள். அவ்வளவு இல்லை, அது முதல் படம் பண்ணும்போது எல்லாருக்குமே நிறைய இஷ்யூஸ் இருக்க தான் செய்யும், அதெல்லாம் தாண்டி தான் வரும். தட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ திங்க் ஷி கவுட் அன் எக்ஸ்பீரியன்ஸ் சந்திரா. அதுக்கு வந்து எனக்கு பெரிய சப்போர்ட்டு சுந்தர் பிரதர். இட் வாஸ் அ ஃபேண்டஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். எந்த சென்ஸில் பார்த்தாக்கா இப்போ கருப்பள்ளி நான் எல்லாருமே ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு, பட் அவரோட நான் ஃபஸ்ட் ஒரு படம் நடிக்கிறேன். நாங்கள் ரெண்டு பேரும் பேச ஆரம்பித்தோம் நைட்டு ஃபுல்லாக பேசி காலைல பொங்கல் சாப்பிட்டு தான் வீட்டுக்கு போவோம். அப்போ எல்லோரும் சேர்ந்து இருக்கிற டீம் இருக்குல்ல, தட் வாஸ் வெரி நைஸ் டைம் தட் வி ஹேட். அப்புறம் இந்த படத்தில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் த்ரூ அவுட்டாக. நான் அப்படி இது மாதிரி கேரக்டர் பண்ணதே இல்லை இதுக்கு முன்னாடி, சும்மா சின்ன சின்ன கேரக்டர்ஸ் தான் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் ஒரு லென்த்தியான ஒரு ட்ராவல் இருந்துருக்கு, அதனால தான் நான் கொஞ்ச நேரம் பேசுகிறேன். ஐ திங்க் ஸோ சொல்கிறக்கு ஏதாவது இருக்கும்ல. அப்படி ஒரு சான்ஸ் எனக்கு கொடுத்த தங்கச்சி சந்திராவுக்கும், சந்திரா மேலே நம்பிக்கை வச்சு இந்த ஸ்கிரிப்ட் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்த பிரதர் மதியனுக்கும், இதெல்லாம் தாண்டி இத்தனை வருஷம் கழித்து அவரோட ஹெசிடேஷன்ஸே காலி பண்ணி இதை கொண்டு வந்திருக்காருல்ல சார் குமரன் சார், அவருக்கும் பெரிய நன்றிகளை சொல்லணும். ஆனால் ஒன்றுண்டா, இது நான் நினைக்கிறேன் இவ்வளோ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் நம்ம ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ். இது வந்து ஒரு பீரியட் மூவினால் அந்த சேஞ்ச் ஓவர் இதில் வந்து பெருசாக ஒன்றும் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. பட் ஒன் மோர் திங் என்னென்னாக்கா, இந்த படம் வர வேண்டிய கரெக்டான டைம் இதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ தாமதம் ஆயிருக்கும் அப்படின்றது என்னோடய பர்சனல் ஃபீலிங். அப்புறம் மாயா இருக்காங்க, மாயா என்னோடய பேரா பண்ணியிருக்காங்க. அவர் சொன்னாங்க என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் மூவி. ஆனாலும் என்னன்னாக்கா சச் அ ஃபேண்டாஸ்டிக் ஆர்டிஸ்ட் நான் பார்த்துருக்கேன் நான். சந்திரா வந்து என்னக்கா என்ன சொல்கிறாங்களோ அது ரொம்ப அழகான பெர்ஃபார்மர் அவங்க. சில கிட்ட குட் சான்ஸ். அப்புறம் தம்பி அருண் எல்லா கூட நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா கூடையும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். டைவிஷ் த ஹோல் டீம் அந்த மூவி அ கிரேட் சக்ஸஸ். எல்லோரும் நீங்கள் வந்து என்னக்கா நீங்களாம் நினச்சிங்கன்னாக்கா இன்னும் பெரிய சக்ஸஸ் ஆகலாம். So already the content is very nice. I hope you all support. Roma magichiyana oru tharanathila nama romba nesikkira manithargalodu irukkiradhu maadhiri sandoshamana vishayam eduvume irukkadhu. Andha maadhiri Chandra udaiya miga miga sandoshamana tharanathila nanu inga udana irukkiradhila romba perumagichi adaiyiren. Rattai chuli padaipidippu thiradathila dhaan nama mudhal mudhala vandu Chandrava sandhichen, nerla sandhichiruken. அங்கிருந்து அவருடைய பயணம், அயராத உழைப்பு. இந்த படத்தில் ஒரே ஒரு வசனம் வந்து வருது என்னென்னா, நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, வாழ்வா சாவா அப்படிங்கிறத தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த திரைத்துறையில் பெண்களுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக கருதுகிறேன். ஏன்னா பெண்களுடைய பர்ஸ்பெக்டிவில் கதைகள் வர்றது, பெண்களுடைய பர்ஸ்பெக்டிவில் திரைப்படங்கள் வர்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக நிலைப்பாட்டில் அப்படிங்கிறத முன் வச்சுட்டு. அண்டு தயாரிப்பாளர்கள், அதை வெளியிடுற எஸ்எஸ் குமரன் அவர்கள், ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமானவர்களை நான் கருதுகிறேன். என்ன காரணம் என்றால், பெண்களுடைய திறமையை அங்கீகரித்து வாய்ப்பு கொடுப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். எல்லோருக்கும் நன்றி. இந்த தருணம் என்றென்றைக்கும் நிறைத்திருக்கட்டும், இந்த மகிழ்ச்சி என்றென்றைக்கும் நிகழ்த்திருக்கட்டும். நான் இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, நன்றி சொல்லலேருந்து ஆரம்பிக்கிறதா அல்லது என்னோட இந்த படத்தோட ஸ்ட்ரகிள்லேருந்து ஆரம்பிக்கிறதான்னு தெரில. இதுக்கு நான் நன்றி சொல்லலேருந்து ஆரம்பிச்சிடறேன். முதல்ல வந்து என்னோடய ப்ரொடியூசர் மதிகலன் சார். நான் அதுக்கு முன்னாடி வந்து சார்கிட்ட கதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு 100 பேர்கிட்ட கதை சொல்லியிருப்பேன். ஒரு 10 வருஷமாக வந்து நான் டேரக்ட் 12 வருஷமாக டேரக்டாக முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். சினிமாவுக்கு வந்து 18 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ வந்து ஒரு ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்த ஒரு ஆள் தான். ஒரு 100 பேருக்கு கதை சொல்லியிருப்பேன், எல்லோரும் கதை கேட்பாங்க. ஆனால் கதை நான் தேர்வு பண்ணதே வழக்கமாக பெண்கள் வந்து
காதல் கதை பண்ணுவாங்க, காமெடி பண்ணுவாங்க, இப்படி தான். அதுவும் வந்து பெருசாக வந்து ஹிட் ஆகலை அப்படிங்கிற. அப்போ நான் என்ன செய்யணும், எனக்குமே வந்து அமீர் சார் ராம்கிட்ட ஒர்க் பண்ணப்போ கொஞ்சம் அந்த ஒரு ஆக்ஷன் ஓரியன்டாக ஒரு அந்த மாதிரி ஒரு வயலண்ட் அந்த சைடு வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்புறம் நான் அந்த மாதிரி படங்கள் பார்க்க ஓகே இந்த மாதிரியான ஒரு கதையை தேர்வு பண்ணலாம். என்னோடய கிராமத்தில் நான் பார்த்த ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி, க்ரைம் இதை பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு கதை பண்ணேன். ஏன்னா நான் படம் பண்ணணும்னா அந்த கதையை எடுத்துகிட்டு போனால் தான் படம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. ஏன்னா வித்தியாசமான ஒரு கதையை தான் எடுத்துப்பாங்கன்னு. அதுக்குமே நான் 100 பேர்கிட்ட கதை சொல்ல வேண்டியிருந்தது. எல்லாம் கதை கேட்பாங்க, பாதியில் சில பேர் வேணான்னுவாங்க, ரொம்ப நல்லா இருக்குது கதையெல்லாம் நல்லா இருக்குன்னு வாங்க. ஆனால் பொண்ணு, நீங்கள் ஒரு பொண்ணு எப்படி இந்த படத்தை நீங்கள் டைரக்ட் பண்ணுவீங்க, உங்களுக்கு எப்படி இவ்வளவுக்கு வந்து ஆக்ஷனை வந்து உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும், இப்படியான ஒரு இதை தான் எதிர்கொண்டேன். சாருக்கிட்ட வந்து கதை சொல்லப்போ ஒரு 4-5 வருஷம் ஆச்சு நான் கதை சொல்ல ஆரம்பித்து. சார் வந்து யோசிக்கவே இல்லை, காலையில் கேட்டார், சாயந்தரம் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த படத்தை பண்ணுறோன்னு சொன்னார். அதுக்காக வந்து நான் அவருக்கு வந்து என்றைக்கும் நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் வந்து இங்கே வந்து பேசின ராஜமுருகன் அதுதான். அவர் வந்து எனக்காக எனக்கு இங்கே மேடையிலேருந்து எல்லாருமே வந்து என்னோடய பழகின என் மீது அக்கறை உள்ள அவங்க தான் வந்து இன்றைக்கி இருந்தாங்க. இதுலேயுமே எனக்கு பிரச்சனையாக தான் இருந்தது. நான் யோசிச்சிட்டே இருந்தது, சொல்லிகிட்டே இருந்தேன், ரெண்டு நாளாக தூங்கலை. பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் கூப்பிடணும். அமீர் சார் வந்து இங்கே சவுதி போயிட்டார், கண்டிப்பாக அவர் இங்கே இருந்திருக்கணும். எனக்கு வாழ்த்து சொன்னார். அவர் வர முடியாத காரணத்தையும் அவர் உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார். ஏன்னா அவர் வந்து நாங்கள் திடீர்னு இது வந்து பிளான் பண்ணிட்டோம். 18-ஆம் தேதி படம் ரிலீஸ் அப்படிங்கிறப்ப ஆடியோ வந்து உடனே ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தினால திடீர்னு நாங்கள் இது பண்ணதுனால எங்கள் படக்குழுவினரும் நிறைய பேர் வர முடியலை. அதே சமயத்தில் அமீர் சார் ராம் சார்லாம் வர முடியலை. ஸோ அப்போவும் இப்போ எனக்கு வந்து கை கொடுத்தது என்னோட எப்போவும் என்னோட துணை இருந்த நண்பர்கள் தான், அவங்களுக்கு என்னோட நன்றி. ராஜமுருகன் எனக்காக வந்து ப்ரொடியூசர்லாம் பார்த்துருக்காரு, எப்போவுமே வந்து என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பார், கவலைப்படாதீங்க படம் வந்துடும் அப்படின்ட்டு. அதே மாதிரி சீன ராமசாமி சார் சொன்னது 100% வந்து உண்மை. அவர் வந்து சார்கிட்ட வந்து சொல்லிவிட்டு எனக்கும் ஃபோன் பண்ணார், உங்கள் படத்தை பற்றி பேசியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இவங்கெல்லாம் இல்லாமல் இந்த படம் வரலை, அதுக்கு வந்து நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அப்புறம் வந்து ஆரி, அவரும் நானும் நிறையா சண்டை போட்டிருக்கோம். நானும் சுந்தரம் தான் தாமிரா கிட்டே அவரோட ஆல்பத்தை கொடுத்தோம். எங்கள் அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க ஆரிக்கிட்ட. ஆரிக்கு வந்து நிறையா நாள் சமைச்சு கொடுத்துருக்காங்க மாடியில் வந்து. அவரு தான் வந்து ட்ரெயினராக இருந்தார் அமீர் சார், சசிகுமார் அவங்களுக்குலாம். அவர் வந்து டயட்டிஷியன். ஸோ வந்து அங்கே எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. சசிகுமார் வந்து மொட்டை மாடியில், அம்மா தான் எப்போது ஒரு 6 மாதம்லாம் இருக்கும் கண்டினியூஸாக அங்கே நடந்தது. ஸோ வந்து அப்படி ஆரி வந்து அப்போருந்து எனக்கு பிடிக்கும். ஆரி வந்து கண்டிப்பாக இந்த படத்தில் நடிக்கணும்னு தான் நானும் சுந்தர் பேசி வந்து இந்த கதையை சொன்னோம். பட் அப்போ நெடுஞ்சாலை அப்படிங்கிற படம் வந்ததுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருந்தது ரெண்டு பேருக்கு இடையில. நான் நினைக்கிறேன் அவர் வந்து கொஞ்சம் அந்த படம் மாதிரி இருக்குமோ அப்படின்னு டவுட் பட்டார். ஸோ அப்படி இப்படியே மூவ் ஆகிடுச்சு. ஸோ வந்து ஆரி ரொம்ப நன்றி, நீங்கள் எங்களுக்கு வந்து நிறையா விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க என்னை பற்றி, ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து ஜெயராணி வந்து சொன்ன மாதிரி தான், ஜெயராணிக்கு தான் விடுதலை. இந்த படம் வந்தது எனக்கு விடுதலைங்கிறத விட, ஏன்னா நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது அவ்வளோ தான். எப்போவுமே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னோடய பிரச்சனைகளை சொல்லிகிட்டே தான் இருப்பேன். ஸோ வந்து அவங்கள பற்றி எனக்கு சொல்லணும்னா, என்னோடய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு நபர், என்னோடய முன்னேற்றத்துக்கு முக்கியமான ஒரு நபர். நான் வந்து படம் பண்ண போகிறப்போ வீட்டில் 5-10 வருஷமாக படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ நாள் வீட்டில் வந்து பொறுத்துப்பாங்க, ஃபினான்ஷியலாக வேலை பார்த்து ஆகணும். நாங்கள் படம் முடிச்சுட்டு 5 வருஷம் ஆகிடுச்சு. எனக்கு பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு தான் பிரச்சனை. மறுபடியும் வேலை பார்க்கணும், எனக்காக வேலை தேடிட்டு இருப்பாங்க. நான் படம் முடிச்சுட்டு வருவேன், வேலை தேடுவாங்க. ஏதாவது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுவேன், அப்புறமும் எனக்கு ஏதாவது மீடியாவில் ஏதோ ஒரு வேலை வாங்கி வச்சுருப்பாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நான் ரொம்ப தொடர்ந்து தொந்தரவுக்குள்ளாக்குனது வந்து ஜெயராணி தான். ஸோ ஜெயராணிக்கு வந்து வாழ்நாள் முழுக்க வந்து நன்றி சொன்னாலும் அது போதாது. தமேந்தி அக்கா, அவங்க வந்து எப்போவுமே என்னுடைய நலனில் அக்கறை உள்ள ஒரு அக்கா. அவங்க வந்து இந்த நிகழ்வில் கடந்துக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அவங்க வந்து இந்த பற்றி பேசினதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து என்னோடய படத்தில் நடித்தவங்க, அவங்களாம் வந்து என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் ரொம்ப இமோஷனலாக இருந்தாங்க. பட் அப்படி பேசாமல் தெரியாமல் இருந்தாங்க தவிர, ஆனால் பர்ஃபெக்டான நடிகர்கள் அவங்க.
நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்காங்க. அருணாகட்டும், முருகனாகட்டும், ரெஜின் வந்து தியேட்டர் ஆர்டிஸ்ட்டு, மாயாவாகட்டும், அண்ணன் வந்து நமோ நாராயணன், அவர் வந்து அதுக்கு மேலே, அவரை வந்து நம்ம வந்து எதுவுமே ஒன் டேக் தான் அவர். நான் அவரை அவரை பற்றி அவரை ஷூட்டிங்கிறதுனா எனக்கு பிரச்சனையே கிடையாது, ஏன்னா அவர் நடித்த உடனே டேக்கில் சரி பண்ணிடுவார். மாயா வந்து சினிமாவுக்கு சம்மந்தமே இல்லாம வந்தால் அதே போல தான் அவளும் இவ்வளோ அவ்வளோப்பாவளோ ஒரு ஆர்டிஸ்ட்டை நான் வந்து பார்த்ததே இல்லை. நான் நிறையா படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் அவளுக்கு அவள் ஆர்டிஸ்ட்டுன்னு அவளுக்கே தெரியாது, அதுதான் வந்து இது. அதே மாதிரி முருகன் பல வருஷமாக வந்து சினிமாவில் வந்து கஷ்டப்பட்டுருந்தாலும் நான் பத்தி விடறது பார்த்து உனக்கு கண்டிப்பாக நான் உன்னை நடிக்க வைப்பேன், என்னோடய படத்துலேருந்து நான் அவனுக்கு வந்து அப்போருந்து வாக்குறுதி கொடுத்துருந்தேன். ஸோ அவன் பிரமாதமாக நடிச்சிருக்கான், யாருமே இங்கே சொல்ல இது வந்து இவங்க இல்லை அவங்க இல்லை அப்படிலாம் ஒரு இதே கிடையாது. அதே போல் வந்து அகமத் எடிட்டர் அவரும் அதே தான், எல்லாரையும் போல அவரையும் தொந்தரவுப்படுத்தி பண்ணியிருக்கேன். எப்போ வந்து ஃபோன் பண்ணாலும் உடனே வந்து இந்த வேலையை செஞ்சு கொடுப்பார். அப்புறம் வந்து மியூசிக் டைரக்டர் கே, அவர் அதுக்கு மேலே தொந்தரவு. நான் யார் எல்லாம் கோபம் கோபம்னு சொல்கிறாங்க, நான் கோபமே இல்லை, ஒரு புள்ளி கூட கோபமே படாத ஒரு இந்த என்னோடய படத்தோட டீமில் ஒரு ஆள்னால் அது வந்து கே தான். ஏன்னா அவர் அவ்வளோ ஸ்வீட்டு, நம்ம என்ன சொன்னாலும் ஒரு மாற்றுக்கிறதே இருக்காது அவர்கிட்ட. ஓகே ஓகே செய்யலான் ஒரு, அதே போல் நானும் அவர்கிட்ட ஒரு சின்ன அளவு கூட அவர் சின்ன கடுமையாக நடந்துக்கிட்டதே இல்லை. அவ்வளோ அற்புதமாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. மாதக்கணக்காக அந்த படத்துக்கு வருஷக்கணக்காக, மாதக்கணக்கில் வருஷக்கணக்காக மாதக்கணக்காக வந்து இப்போ கண்டினியூஸாக அவ்வளோ வந்து நீங்கள் வந்து படம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வெளிநாட்டு படத்தோட மியூசிக் மாதிரி தான் அந்த படத்தோடு இருக்குது. தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு இப்படியான ஒரு ஒரு வெஸ்டர்னோ கிளாசிக் அது என்ன சொல்கிறது ஒரு ஃபோக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மியூசிக் இருக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காரு. என்னோட நான் ஒரு தொந்தரவு பண்ணலன்னு நினைக்கிறேன், பட் வேலை வேலை வேணும் வேணும் வேணும்னு கேட்பேன், இது மாற்றுங்க அது மாற்றுங்கன்னு மாற்றிட்டே இருப்பார். ஸோ அந்த வகையில் வந்து என்னோடய படத்துக்கு மிகப்பெரிய பலம் வந்து கே தான். அவருக்கு வந்து இந்த நேரத்தில் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து எம்எஸ் பிரபு சார் அவங்க வரலை, ஆனால் அவருக்கு வந்து அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன் நேற்று, அவர் வந்து ஷூட்டிங்கில் இருந்தார். அவர் வந்து சொன்னார், நீங்கள் கண்டிப்பாக வரணும் சந்திரா, நீங்கள் உங்கள் படம் வந்து ஹிட் ஆகணுன்ற. அவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான என்னோடய ஷூட்டிங்னால எனக்கு அவ்வளோ உறுதுணையாக இருந்திருக்காரு. சொன்னாங்க சீனுராம் சாமி சார் என்ன பிரச்சனை இப்போ பழனியப்பனோட அப்படின்ட்டு. அவர் தான் ஃபஸ்ட் காப்பி பண்ணார் படத்தை ஃபஸ்ட் ப்ரொடக்ஷனில். அப்போ வந்து என்னென்னா ஒரு முதல் பட டைரக்டர் கண்டிப்பாக வந்து நான் எனக்கு நான் ரொம்ப குறைஞ்ச பட்ஜெட் தான். அதே போல் என்னோடய நடிகர்கள் எல்லாமே அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி தான் வேலை பார்த்தாங்க, அவங்க யாருமே வந்து ஒரு நடிகர்கள் அப்படிலாம் இல்லை. ஸோ வந்து எங்களால் முடிஞ்ச அளவு பட்ஜெட்டை குறைச்சி தான் நாங்கள் வந்து அந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். சார் வந்து பணத்தை இது பண்ணிட்டாரு. பல நாள் வந்து எனக்கு என்னால் நான் நீங்கள் நம்பவே மாட்டீங்க ஏன் எனக்கு வந்து இவ்வளோ கோபம் இருக்குது அப்படின்னு. என்னோடய பயம்தான் வந்து அவ்வளோ கோபமாக வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு நாள் நான் தூங்க மாட்டேன் ஷூட்டிங்கில், அடுத்த நாள் இந்த ஷூட்டிங் நடக்குமா நடக்காதா ஒன்று பேக்கப் ஆகிடுமா இப்படியான ஒரு விஷயந்தான் நாங்கள் நடக்கும். ஸோ வந்து அந்த ஒரு நிர்வாக குளறுபடி தான் எனக்கும் கர்ப்பிணி பிரசாருக்கும் வந்து இருக்க சின்ன பிரச்சனை. வேறு எதுவுமே எனக்கு அவருக்குமான இதுவில்லை, அவர் டைரெக்ஷனில் எந்த விதமான இதுவும் தலையீடு செய்யலை. ஆனால் அவர் வந்திருக்கலாம், அதை வந்து ஒரு பெரிய ஒரு காயமாக ஒரு வச்சுக்கிட்டாரா என்னென்னு எனக்கு தெரியலை. அவருக்கு எவ்வளவோ பேசி பார்த்தோம் வர சொல்லி அவர் வரலை. நண்பர்கள் சொன்ன மாதிரி தான், நான் அதை பற்றி ஆனால் நான் கருத்து சொல்ல முடியாது. என்னோடய கண்டென்ட் வந்து படத்தில் நல்ல நல்ல படம் நான் எடுத்திருக்கேன் நான் நம்புகிறேன். ஸோ வந்து என்னை நம்புகிற என்னை அன்பு செய்கிற நண்பர்களும் உறவினர்களும் இருக்காங்க. அவங்களோட இவங்களோட இந்த ஒரு வாழ்த்து வந்து என்னை வந்து நல்ல இடத்துக்கு கொண்டு போகும்னு நான் நம்புகிறேன். அதுதான் சரி. இப்போ இந்த படத்தை வந்து வாங்கியிருக்க எஸ்எஸ் குமரன் சார் அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அதுவும் அவுட்ரேட் வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இவங்க சொன்ன மாதிரி தான் இந்த படம் வந்து இவ்வளோ அவுட்ரேட்டுக்கு இன்றைக்கி வாங்குகிறாங்க. ஆனால் ஏன் இவ்வளோ நான் இவ்வளோ வருஷம் வந்து படத்தை முடிக்க முடியல அல்லது முடிக்கல என்ன நம்பிக்கையில்? உண்மையிலே இது ஒரு பெரிய ஒரு ஒரு விதி மாதிரி எனக்கு இருக்குது. ஏன்னா நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்கே பார்த்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருந்தாங்க, அது மாதிரி படத்தையும் வாங்கியிருக்காங்க. இப்போ எங்கள் ப்ரொடியூசருக்கு வந்து அவ்வளோ நம்பிக்கை இருக்குது, இந்த படம் வந்து முன்னாடியே வந்து ப்ரெஸ்ஸோ போடலாம், எனக்கு யாரும் தப்பாக எழுத முடியாது, அந்தளவுக்கு படம் நல்லா இருக்குன்னு. ஆனால் எதுக்காக இந்த படம் இவ்வளோ லேட்டாச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு விதியாக என்னன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் தான் என்னோடய கோபமாக இருக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து என்னோடய குடும்பம்
சொன்னோம். ஒரு நீண்ட நெடிய போராட்டம், நான் அவ்வளோ சொன்ன மாதிரி இந்த கோபம் எல்லாம் எங்கே வெளியிலனா குடும்பத்துக்கிட்ட தான் காட்டும். என்னோடய பொண்ணெல்லாம் வந்து வெளியில் எந்த ஃபங்க்ஷனுக்கு போ, நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து சினிமா ஃபங்க்ஷனுக்கெலாம் போவோம் அப்படின்னு கூப்பிட்றப்ப நான் வரமாட்டேன், உங்கள் படம் ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் நான் வருவேன், அதுக்கப்புறம் நான் எந்த ஃபங்க்ஷனுக்குனாலும் வரேன். ஏன்னா என்னோடய பெயினை வந்து டெய்லி டெய்லி பார்த்துட்ருக்காங்க. ஸோ வந்து என்னை வந்து பொறுத்துக்கிட்டு இவ்வளோ காலம் வந்து என்னோடய எங்கூட பொறுமையாக என்னோட இருக்கிற என்னோடய குடும்பத்து, என்னோடய பொண்ணு பையன் அம்மா, என்னுடைய கணவர் வி கே சுந்தர் எல்லாருக்கும் வந்து இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். வேறு யாருக்கு நான் மிஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியலை. பத்திரிகை நண்பர்களுக்கு நிச்சயம் வந்து இந்த படத்தை பாருங்கள். படத்தை பார்த்துட்டு வந்து உங்களோட எங்களுக்கு ரொம்ப நீங்கள் சப்போர்ட் பண்ணோம். உங்கள் சப்போர்ட்டில் தான் வந்து இவ்வளவு காலம் என்னை நெடுங்காலமாக என்னோடய போராட்டம் வந்து ஒரு முடிவுக்கு வரும்னு நான் நினைக்கிற முடிவுக்கு ரிலீஸ் ஆன முடிவுக்கு வந்துருச்சு நான் நினைக்கலன்னு நான் சொல்கிறாங்க. அப்படி இல்லை, இது வாங்கின ப்ரொடியூசருக்கு வந்து லாபத்தை கொடுக்கணும், இப்படி ஒரு படம் இருக்குது அப்படிங்கிறது வெளியில் போய் சேரணும், அதுதான் வந்து இப்போ முக்கியமான விஷயமா இருக்குது. இந்த படத்தை கொண்டு வெளியில் கொண்டு போங்க, அதுதான் நான் உங்ககிட்ட வைக்கிற வேண்டுகோள்.